ஹலோ எவ்ரிவான், நேற்றுக்கான நாள்லேருந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. இது யூடியூப் ஸ்டூடியோ ஆப்லலாம் யூடியூப் தரப்புலேருந்து இருக்க ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பல யூடியூப் சேனல் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ்லேருந்து நிறைய சேனல் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த ப்ராப்ளம் வந்துட்டு யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு தான் இருக்குது. அதாவது நம்மளை போல் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுற கிரியேட்டர்ஸ்க்கு தான் இந்த ப்ராப்ளம் எஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் கவுண்ட் டிஸ்கிரிபன்சி இன் வாட்ச் பேஜ் வர்சஸ் வைடிஏ அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கும். ஸோ எல்லா எந்த யூடியூப் கிரியேட்டராக இருந்தாலும் அவங்களுடைய வைடிஏ ஸ்டூடியோ ஆப்பில் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனோம் அப்படின்னா கீழே ட்ராக் பண்ணோன்னே ஒரு எரர் ஒன்று காமிக்கும். இந்த எரரை பற்றி ஏ டு இசடாக இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எரர்னால் என்ன, இதுக்கான இது ஏன் இப்படி நடக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா, இது என்ன தான் அப்படி இதுக்கு பின்னாடி நடக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயலாம். ஸோ ஃபஸ்ட்டாக வைடி ஸ்டூடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் காட்டும். கீழே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி எரர் காட்டும், நான் யூடியூப் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ 4/12 லைக்ஸ் கவுண்ட் டிஸ்கிரிபன்சி இன் வாட்ச் பேஜ் வர்சஸ் வைடிஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4/12 அப்படிங்கிறது டேட்டை குறிப்பிட்டிருக்காங்க. 4/12, அதாவது April 12 அப்படிங்கிற டேட்டை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இங்கே எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் கவுண்ட் டிஸ்கிரிபன்சி இன் வாட்ச் பேஜ் வர்சஸ் வைடிஏ. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இதை பற்றி ப்ரீஃபாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. யூடியூப் தரப்பில் கம்யூனிட்டி மேனேஜர் மெலிசா அப்படிங்கிற யூடியூப் டீமில் இருக்க கம்யூனிட்டி மேனேஜர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் யூடியூபே பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு எரர் இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்குது. இது என்ன அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்றேன். அதாவது யூடியூப் வாட்ச் பேஜ் மற்றும் யூடியூப் அனாலிட்டிக்ஸில், ஸோ யூடியூபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளோட வாட்ச் பேஜ் மற்றும் யூடியூப் அனாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா லைக்ஸ் மற்றும் டிஸ்லைக்கில் ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னா வியூஸ்லேயும் கிடையாது, வாட்ச் டைம்லேயும் கிடையாது, சப்ஸ்கிரைப் கவுண்ட்லேயும் கிடையாது. இந்த லைக்ஸ் மற்றும் டிஸ்லைக்கில் தான் அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளோட வாட்ச் நம்மளோட அனலிட்டிக்ஸில் பார்த்தாலே தெரியும் யூடியூபர்ஸ்ட்டு லைக்ஸுக்கும் டிஸ்லைக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 பேர் வீடியோவை பார்த்துருந்தா லைக்ஸ் ஒரு 12 லைக்ஸாக இருக்கணும், 13 லைக்ஸாக இருக்கணும், டிஸ்லைக் அதிகமான இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு சுற்றி நம்மளை சுற்றி யூடியூபர்ஸ் சுற்றி போய்கிட்டு இருக்கு. இந்த இது தான் அந்த ப்ராப்ளம். ஆக்சுவலாக அந்த லைக்ஸுக்கும் டிஸ்லைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இம்ப்ராப்பராக ஷோ அப் ஆகிக்கிட்டு இது முழுக்க முழுக்க யூடியூப் தரப்பில் யூடியூப் சர்வரில் இருக்க ப்ராப்ளம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹாய் கிரியேட்டர்ஸ், த இஸ் அ டிஸ்கிரிபன்சி பிட்வீன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அந்த வாட்ச் பேஜ் அண்ட் யூடியூப் அனலிட்டிக்ஸ் தட்ஸ் எஃபெக்டிங் மெனி சேனல்ஸ். அதாவது இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நிறைய சேனலை எஃபெக்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா, அவர் டீம்ஸ் ஆர் அவேர் ஆஃப் திஸ் இஷ்யூ அண்ட் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிக்ஸ். நம்மளோட யூடியூப் டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கதா கண்டுபிடிச்சி இதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த சொல்யூஷனை நோக்கி வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா, வீல் கன்ஃபார்ம் எனி அப்டேட்ஸ் ஆன் திஸ் த்ரெட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ப்ராப்ளம்லேயே ஏதாவது அப்டேட் இருந்தால் இங்கே வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் மெலிசா டீம் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரிப்ளைஸ், இந்த ரிப்ளைஸை ஏன் வச்சாங்களோ தெரியல, சம்மந்தமே இல்லாமல் இந்த டாப்பிக்கு சம்மந்தமே இல்லாத டவுட்டெல்லாம் இங்கே கீழே ரிப்ளைல கேட்பாங்க. ஸோ கடுப்பேறும். ஆக்சுவலாக அவங்களே எப்படி தான் பொறுமையாக இருக்காங்களோ தெரியல. ஓகே, இந்த ப்ராப்ளம் முழுக்க முழுக்க யூடியூபர்ஸை தான் எஃபெக்ட் பண்ணுது தவிர சாதாரண யூடியூப் வியூவர்ஸ்க்கு கிடையாது இந்த ப்ராப்ளம் எங்கேயுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஸோ இதை பற்றின ஏதாவது புது அப்டேட் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் நான் இதை போஸ்ட் பண்ணி விட்டுறேன். அப்டேட் எதுவும் வந்துருந்துச்சுன்னா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் அதை வீடியோ போஸ்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நேற்றுக்கே நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன், பட் இன்றைக்கி அந்த நாளில் தான் வந்துட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஸோ கொஞ்சம் அரௌண்டாக பிஸியாக இருந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் இவ்வளோ தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட், முக்கியமாக அந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்றைக்கான கண்டென்ட் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் ஆனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.